ஒரு பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன், அதாவது உங்கள் மொபைல் மூலமே வீட்டில் இருந்து சூப்பராக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஜாப் தான் இது. எந்த ஒரு முதலீடும் கிடையாது. மாதம் வந்து 10,000-லேருந்து 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். எந்த கல்வி தகுதியும் இல்லை, முன் அனுபவமும் தேவையில்லை. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்டு பர்சனு, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு யார் வேணால் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான். அதே மாதிரி இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்கும். கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஒரே ஒரு தடவை குரூப்பில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் தான் இது, செக் பண்ணி பாருங்க, மறக்காம. தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜாப்ஸ் கைட் தமிழ். நான் உங்க ஹரீஷ்குமரன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் நாகப்பட்டினம் மண்டலம் இவங்க கிட்ட இருந்தால் இந்த நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன போஸ்டிங் கெடுக்கிறாங்க அப்படின்னா, பருவகால பணியாளர்கள், பட்டியல் எழுத்தர், உதவுபவர் மற்றும் காவலர் பணிக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ பருவகால பட்டியல் எழுத்தருக்கு ஒரு 119 காலி பணியங்கள் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகபட்ச வயது பார்த்திங்க அப்படின்னா, எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 37 வரைக்கும், எம்பிசியாக இருந்தீங்கன்னா 34 வரைக்கும், ஓசி கம்யூனிட்டியில் இருந்தால் 32 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட சம்பளமாக கிட்டத்தட்ட ஒரு 6,500 இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பருவகால உதவுபவர் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஊதியமாக கிட்டத்தட்ட ஒரு 6,359 கிட்டே கொடுக்குறாங்க. ஸோ 127 காலி பணங்கள் இருக்குது. ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதுக்கும் வயது வரம் வந்து சேம் தான். அடுத்து பாருங்கள், பருவகால காவலர் அவங்களோட ஊதியத்தை பொறுத்தளவுக்கு அதே 6,400 தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. 58 காலி பணியங்கள் இருக்குது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வயது வரம்பு இதுக்கும் காமன் தான். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, நாகப்பட்டினம் மண்டல அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும். வேலை நாட்கள், அதாவது ஆஃபீஸ் இருக்கிற டைம்லாம் நீ போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும். வாங்கி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட உங்கள் எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், ஐடி ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அனுப்பணும் அப்படின்னா, முதுநிலை மண்டல மேலாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், நாகப்பட்டினம் மண்டலம். ஸோ இவங்களுக்கு தான் அனுப்பணும். வர்ற 10ஆம் தேதி வரைக்கும், அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளேயும் அப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் ஹரீஷ்குமரன். நன்றி, வணக்கம்.